தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஐநாவின் தீவிரவாத எதிர்ப்பு நிதிக்கு இந்தியா 5 லட்சம் மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். பல்வேறு பரிமாணங்களில் செயல்படும் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் நடைபெற்ற PM@20 புத்தக அறிமுக விழாவில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து பேட்டிங்.